திமுகவுடன் மதிமுகவை இணைக்க தயாராக வைகோ. தாய் கட்சிக்கு செல்கிறதா மதிமுக? ஏன் இந்த திடீர் மாற்றம்? திருப்பூர் துரைசாமி கடிதத்தில் குறிப்பிட்டது என்ன? துரை வைகோவும் உதயநிதியும் ஒன்றா என பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திமுகவில் கலைஞர் கருணாநிதி தலைவராக இருந்தபோது முக ஸ்டாலின் அரசியல் வாரிசாக முன்னிறுத்தப்படுவதை எதிர்த்து கடந்த 1993 தொடங்கப்பட்ட கட்சிதான் மதிமுக. வைகோ தொடங்கிய மதிமுகவில் திமுகவில் இருந்தவர்களும் விலகி வந்து சேர்ந்தனர். பின்னர் வைகோவின் அரசியல் பாதை கரடுமுரடாகவும் மேடுபள்ளமாகவும் இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு மதிமுக ஆரம்பித்த போது வைகோவுக்கு தோள் கொடுத்த தலைவர்களும் கை கொடுத்த நிர்வாகிகளும் திமுகவின் வலையில் சிக்கிக் கொண்டனர். வைகோவுக்கு துரோகம் செய்துவிட்டு மதிமுகவிலிருந்து திமுக சென்றவர்களுக்கு பதவிகள் வாரி வழங்கப்பட்டன. தஞ்சை எல் கணேசன், கோவை மு கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், மாசிலாமணி என பெரும் பட்டியலே உள்ளது. இதையெல்லாம் வைகோ சகித்துக் கொண்டார். அப்போது முதல் இப்போது வரை மதிமுக தான் என் ஒரே கழகம், வைகோதான் என் ஒரே தலைவர் என்று செயல்படும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குறைந்து கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக மதிமுகவில் தலைமை நிலைய செயலாளராக வைகோவின் மகன் துரை வைகோ நியமிக்கப்பட்டது முதலே பல்வேறு மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். துரை வைகோ நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிர்வாகிகள் சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி வைத்த கட்சியாக மதிமுக உள்ளது. ஏற்கனவே திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் மதிமுகவின் எம்பிக்கள் எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கு துரை வைகோ, அங்கு உதயநிதி ஸ்டாலின் என தன்னுடைய வாரிசை களமிறக்கிவிட்டு எந்த லட்சியத்திற்காக கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை குழி தோண்டி புதைத்த பின்பு தனி கட்சி எதற்கு என்ற கேள்விகள் வைகோவை நோக்கி பாய்கின்றன. இந்த நிலையில் மதிமுகவை தாய் கட்சியான திமுகவுடன் இணைத்து விடலாம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அக்கட்சியின் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுகவை திமுகவுடன் இணைப்பதுதான் சமகால அரசியலுக்கு சால சிறந்தது என்று திருப்பூர் துரைசாமி கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மகனை அரவணைப்பதும் சந்தர்ப்பவாத அரசியலும் மதிமுகவை மக்கள் எள்ளி நகையாட வழிவகுத்து விட்டது என அந்த கடிதத்தில் அவர் விமர்சித்திருக்கிறார். தங்களின் சமீப கால நடவடிக்கைகளால் கட்சிக்கும் தங்களுக்கும் மக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. சந்தர்ப்பவாத சுயநல அரசியலுக்கு தாங்களும் அப்பாற்பட்டவர் இல்லை என்பதை கட்சியினர் அறிந்துள்ளனர். அதனால் தமிழ்நாடு முழுவதும் பழைய உறுப்பினர்கள் கூட தங்களை புதுப்பித்துக் கொள்ள முன்வரவில்லை என்றும் திருப்பூர் துரைசாமி புகார் கூறியுள்ளார். புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதில் நிர்வாகிகளிடம் தொய்வு ஏற்பட்டு ஆர்வம் குறைந்துள்ளது. கிளை உறுப்பினர்கள் 25 பேர் இருக்க வேண்டும் என்ற விதியை தாங்கள் 10 உறுப்பினர்கள் இருந்தால் போதும் என மாற்றியிருப்பது அக்கட்சியின் வளர்ச்சியை காட்டுகிறதா அல்லது வீழ்ச்சியை காட்டுகிறதா என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். மதிமுகவின் நிலைமை எப்படி உள்ளது என்பதை தங்களின் முடிவிற்கே விட்டு விடுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளாக கொங்கு மண்டலம் மதிமுகவின் கோட்டை என பேசி வருகிறீர்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தில் உள்ள 3 மாநகராட்சிகளிலும் மாநகர மாவட்ட செயலாளர் தேர்தலை நடத்தி முடித்து விட்டீர்கள் என சொல்லப்படுகிறது. திருப்பூர், ஈரோடு மாநகராட்சி வார்டுகளிலும் போலி பெயர்களில் உறுப்பினர்களை பதிவு செய்து தேர்தல்களை நடத்தி முடித்து உள்ளீர்கள் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொங்கு மண்டலத்திலேயே மதிமுகவின் நிலை இதுவென்றால் வேறு மாவட்டங்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக உங்கள் உணர்ச்சி மிக்க பேச்சை நம்பி வாழ்க்கையை இழந்த கட்சியினர் மேலும் மேலும் ஏமாற்றம் அடையாமல் இருக்க கட்சியை தாய் கட்சியான திமுகவில் இணைத்து விடுவது சமகால அரசியலுக்கு சால சிறந்தது என திருப்பூர் துரைசாமி தெரிவித்துள்ளார். மதிமுக அவைத்தலைவரே, கட்சியை திமுகவுடன் இணைத்து விடுங்க என கூறி வைகோவுக்கு கடிதம் எழுதியிருப்பது அக்கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்யும் அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமியின் கடிதத்தை புறந்தள்ளுங்கள் என்று வைகோ மகன் துரை வைகோ அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதே நேரத்தில் கட்சியின் எதிர்கால நலன் கருதி வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் திமுகவுடன் மதிமுகவை இணைப்பது பற்றி வைகோ முக்கிய முடிவு எடுப்பார் என்று மதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.